ஹலோ கலாட்டா வியூவர்ஸ், ஐ எம் டாக்டர் ஸ்வேதா ராகுல். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஆன்டி ஏஜிங். எப்படி வந்து நம்ம ஆன்டி ஏஜிங்கை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பேச போகிறோங்க. ஏஜிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஏன்னா இதில் ரெண்டு வகையான ஏஜிங் இருக்குது. ஒன்று வந்து இன்ட்ரென்சிக் ஏஜிங்னு சொல்லுவாங்க, இன்னொன்று எக்ஸ்ட்ரென்சிக் ஏஜிங்னு சொல்கிறது. இந்த இன்ட்ரென்சிக் ஏஜிங்னா என்னன்னா உள்ளிருந்தே வர ஒரு தன்மையில் வர ஏஜிங், அதாவது நார்மல் நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங். நம்ம ஏஜ் படி நடக்கிற வந்து ஏஜிங் ப்ராசஸ் இந்த ஸ்கின். இன்னொன்று தான் வந்து எக்ஸ்டர்னல் ஏஜிங். எக்ஸ்டர்னல் ஏஜிங்னா என்ன அப்படின்னா இட் இஸ் ஆல் தி எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ் விச் காஸ் ஏஜிங். இதில் தான் வந்து ஆக்சுவலி என்ன ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஏஜிங் தான் வந்து ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் ஏஜிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது. என்னென்ன எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஏஜிங் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா யூவி ரேடியேஷன், இன்ஃபேக்ட் இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஃபேக்டர் விச் இன்க்ரீசஸ் த ஏஜிங் ஃபேக்டர் இன் த ஸ்கின். அது தவிர பொல்யூஷன், நம்ம என்ன நியூட்ரிஷன் எடுக்கிறோம், நம்ம என்ன டயட், நம்ம என்னோடய லைஃப் ஸ்டைல் என்ன, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறோம், நிறைய விண்ட் சன் எக்ஸ்போஷன் இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கா அப்படிங்கிறது. இது தவிர வந்து அதர் மெட்டபாலிக் ப்ராசஸஸ், லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா உங்களுக்கு, டயபெட்டிஸ் இருக்கா, இல்லைனா வந்து கிட்னி இஷ்யூஸ், இது எல்லாமே வந்து ஏஜிங்கை ரொம்ப சீக்கிரம் நடக்க வைக்கக்கூடிய விஷயங்க. ஸோ இதெல்லாம் தவிர வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆர் லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் தவிர ஈவன் பீப்புள், இன்ஃபேக்ட் ரிசர்ச் என்ன காட்டுதுன்னா ரொம்ப வந்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் குக்கிங் பண்ணுறாங்க பாருங்கள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய கிச்சன்லேயே நின்றுட்டு அந்த ஆயில் அண்ட் ஃபேட் எக்ஸ்போஷர், ஹீட் எக்ஸ்போஷரில் கூட வந்து ஏஜிங் அதிகமாக நடக்குதுங்கிறது ரிசர்ச் காமிக்குது. ஸோ இந்த மாதிரி பல பல ஃபேக்டர்ஸ் வந்து வெளியில் இருந்துமே வந்து நம்மளை ஏஜ் பண்ண வைக்குது. கெமிக்கல் எக்ஸ்போஷர், இது எல்லாமும் நம்மளை ஏஜ் பண்ண வைக்குது. இப்போ இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் ஃபேக்டர்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் ஒருத்தரோட ஏஜிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குதுங்கிறது நம் டிசைட் பண்ணுற ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து ஏஜிங்கில் என்னெல்லாம் ஸ்கின்ல நடக்குது, ஆக்சுவலி ஸ்கின்ல ஸ்பெசிஃபிக்காக என்னெல்லாம் ஏஜிங்கில் நடக்குதுன்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஏஜ் கோஸ் பை எவ்ரி 10 இயர்ஸோ எவ்ரி 15 இயர்ஸோ பல விஷயம் வந்து நம்ம ஸ்கின்ல மாறிக்கிட்டே போகுது. அதாவது வந்து நம்பர் ஒன், அதாவது நம்ம ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர்னு பேசிக்காக பார்த்தோம்னா மேலாப்பில் இருக்கிறது எபிடர்மிஸ், நடுவில் இருக்கிறது டெர்மிஸ், கீழே வந்து சப்க்யூட்டஸ் இல்லை ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு காம்பனண்ட்டுமே ஆஸ் ஏஜ் கோஸ் பை தின்னாக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்கின்னோட தின்னிங், ஸ்கின்னோட இம்யூனிட்டியே வந்து ஏஜ் ஆகும்போது குறைய ஆரம்பிச்சிருது. ஆல்சோ இது தவிர விட்டமின் டி ப்ரொடக்ஷன் இந்த ஸ்கின்னுமே வந்து ரொம்ப குறைஞ்சிருது. நம்ம வந்து நிறைய நம்ம கேள்விப்படுறது கொலாஜன் இலாஸ்டின்ங்கிற மாலிக்யூல்ஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. டெர்மஸில் வந்து நிறைய இருக்கிற மாலிக்யூல் வந்து இந்த கொலாஜன் அண்ட் இலாஸ்டின் தான். இந்த கொலாஜன் இலாஸ்டின் குறையும் போது தான் வந்து ரிங்கிள்ஸ் அண்ட் டெக்ஸ்சர் வேரியேஷன் இதெல்லாமே செட்டன் ஆக ஆரம்பிச்சிருது. ஆஸ் ஏஜ் கோஸ் பை கொலாஜன் இலாஸ்டின் ரெண்டுமே வந்து ஸ்கின்னில் குறைஞ்சிருது. இது தவிர கிளைகோசமினோ கிளைகன்ஸ்னு சொல்கிற ஒரு வாட்டர் ஃபார்மிங் மாலிக்யூல்ஸுமே வந்து ஸ்கின்னில் ரொம்ப குறைஞ்சிருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏர்லியாக, அதாவது யங் ஏஜில் இருக்கிற ஸ்கின் வந்து நல்ல ஒரு பளபளப்பாக ஒரு ப்ளம்பாக இருக்கிற ஸ்கின் ஆஸ் வி ஏஜ் ஒரு 30s, 40s, 50s போகும்பொழுது தின்னாக ஆரம்பித்து ஒரு ட்ரை டெக்ஸ்டரோட ஒரு மாதிரி வந்து விறுவிறுன்னு ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் ஸ்கின் ஓவர் டைம். ஃபோட்டோ ஏஜிங் அப்படின்னா என்னென்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கான்செப்ட்டுங்க. ஃபோட்டோ ஏஜிங்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வெயிலில் சுற்றிருப்பாங்க லைஃப்பில், சன்ஸ்கிரீன்னா என்னன்னே தெரியாமல் வந்து இருந்திருப்பாங்க, யூஸ் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. ஸோ வந்து ஃபோட்டோ ஏஜிங்கிறது நிறைய சன்லைட்டில் போகிறதுனால வர ஏஜிங்கை தான் ஃபோட்டோ ஏஜிங்னு சொல்கிறது. இது வந்து நார்மல் ஏஜிங்கோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலாஜன் அண்ட் இலாஸ்டின், இலாஸ்டினுங்கிறது உங்களுக்கு இலாஸ்டிக் ஃபைபர்ஸ் மாதிரி அந்த ஸ்கின் வந்து இப்போ ஒரு இடத்துல பிடிச்சி இழுக்கிறோம்னா திருப்பி அது ஷேப்புக்கு தானே போகுதுன்னா அந்த இலாஸ்டிக் ஃபைபர்ஸ்னால தான். இந்த கொலாஜன் அண்ட் இலாஸ்டிக் ஃபைபர்ஸை வந்து சீக்கிரமாகவே டிசால்வ் பண்ண வச்சிருது சன்லைட், யூவி ரேடியேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய வெயிலில் சுற்றுறவங்களுக்கு ஸ்கின் ஏஜிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆக்சலரேட்டடாக நடக்க ஆரம்பிச்சிருதுங்க. திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஏஜிங் விச் இஸ் டெஃபினெட்லி ப்ரிவென்டபிள். எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சன்ஸ்கிரீன் தான், கண்டிப்பாக வந்து சன்ஸ்கிரீன் போட்டு போகிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த ஃபோட்டோ ஏஜிங் வெறும் வந்து காஸ்மெட்டிக் மாத்திரம் இல்லாமல் ஸ்கின் கேன்சர்ஸ்க்குமே நிறைய வந்து ரிஸ்க் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ இன்ட்ரென்சிக் ஏஜிங், எக்ஸ்ட்ரென்சிக் ஏஜிங், ஃபோட்டோ ஏஜிங், நிறைய டைப்ஸ் ஆஃப் ஏஜிங்கை பார்த்துட்டோம். இது எல்லாம் கலந்து தான் ஒருத்தரோட ஸ்கின் வந்து அவங்க லைஃப்பில் எப்படி இருக்க போகுதுங்கிறது முடிவு பண்ணுது. இப்போ வாட் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் இஸ் என்ன பண்ணலாம். ஸோ ஆன்டி ஏஜிங் ப்ரொசீஜர்ஸ், ஆன்டி ஏஜிங் மெத்தட்ஸ், ஆன்டி ஏஜிங் அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். சி, ஆன்டி ஏஜிங்கிறது வந்து இட் இஸ் அ ப்ரிவென்டிவ் ராதர் தன் தெரப்யூட்டிக் அப்ரோச். அதாவது என்றைக்குமே நம்ம இதை தவிர்க்கணுமே தவிர வி ஷுட் நாட் கோ அண்ட் ட்ரீட் சம்திங் விச் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன். அதுதான் எஃபெக்டிவ் வே ஆஃப் டீலிங் வித் சிச்சுவேஷன்.
பட் லெட்ஸ் ஏ ஓகே, இப்போ வந்து ஒரு ஆன்டி ஏஜிங்னு பார்க்க ஆரம்பிக்கிறோன்னா இன்றைக்கி ஓவர் த கவுண்டர் வந்து நிறைய திங்ஸ் அவைலபிளாக இருக்குது இல்லைங்களா? ரெட்டினாலுங்கிறாங்க, விட்டமின் சிங்கிறாங்க, நியாசினமைடுங்கிறாங்க, என்ன போடலாம் என்ன போடக்கூடாது, இட்ஸ் வெரி கன்ஃபியூசிங் ஃபார் எவ்ரிபடி. சி பட் ஒன் திங் என்னென்னா, எல்லாரோட ஸ்கின் டைப்பும் ஒன்று கிடையாது. எல்லா ஓவர் த கவுண்டர் ஃபார்முலேஷன்ஸும் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுங்கிறது அவசியமும் கிடையாது. ஆல்வேஸ் மீட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் பிஃபோர் யூ ஹாவ் அ பிளான். எப்போவுமே எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்னு ரொம்ப முக்கியம். அது கொண்டு வரதுக்கு உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்க்குறது பெட்டர். ஏன்னா ஒருத்தர் ஆக்னே இருக்குது அப்படின்னா அவங்க ஆன்டி ஏஜிங் மெடிக்கேஷனை யூஸ் பண்ண ஆரம்பித்தா சம்டைம்ஸ் ஆக்னே ஃப்ளேர் அப் கூட ஆகலாம். ஸோ வந்து என்ன இஷ்யூங்கிறது நம்ம வந்து வி ஹாவ் டு ஆல்வேஸ் ஜீரோ இட் டவுன் டு அ ட்ரீட்மெண்ட் பிளான், அண்ட் தட் இஸ் பெஸ்ட் டன் பை யோர் டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ ஸ்டார்டிங் வித் ஆன்டி ஆக்னே, நான் ஜென்ரல் மெஷர்ஸ்லாம் கடைசியாக பேசுவோம். ஏன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு ஜென்ரல் அப்புறம் ஸ்பெசிஃபிக்னு போகிறது கொஞ்சம் போரிங் ஆயிடுது. இன்றைக்கி வந்து வி வில் ஸ்டார்ட் வித் த மெயின் டாபிக் இட் செல்ஃப். அதாவது வந்து ஆன்டி ஏஜிங் மாலிக்யூல்ஸ் என்ன, அப்ளிகேஷன் பற்றி மாத்திரம் தான் நான் இப்போத்துக்கு பேசுகிறேன். ஐம் நாட் கோயிங் டு டாக் டூ மச் அபவுட் ஓரல். ஆன்டி ஏஜிங் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபோர் மெயின் கேட்டகரிஸ் இருக்குது. ஒன் இஸ் யுவர் ரெட்டினாய்ட்ஸ், அதாவது அப்ளிகேஷன் ரெட்டினாய்ட்ஸ், பெப்டைட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அண்ட் நாலாவது தான் வந்து உங்களுக்கு உங்களோட அதர் ஜென்ரல் மெஷர்ஸ் லைக் யுவர் சன்ஸ்க்ரீன்ஸ் அதெல்லாம். அண்ட் ஒன் மோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆடட் தான் வந்து இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேசப்படுறது யுவர் ஏஹெச்ஏ அண்ட் பிஹெச்ஏஸ். இது வந்து ஹோம் பீலாகவும் இருக்கலாம் இல்லை அப்ளிகேஷன்ஸாகவும் இருக்கலாம். ஸோ ஆக்சுவலி வந்து இட் இஸ் அ ஃபைவ் கேட்டகரி திங், பட் ஃபோர் மெயின் இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நம்பர் ஒன், யுவர் ரெட்டினால்ஸ் ஆர் ரெட்டினாய்ட்ஸ். ரெட்டினாய்ட்ஸ்னால் என்ன? ரெட்டினாய்ட்ஸுங்கிறது வந்து ஒரு வகையான, இட் இஸ் அ மாலிக்யூல் விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஃபார் ஆன்டி ஏஜிங். ஏன் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் மாலிக்யூல்ஸ், ரிசர்ச்சால் ப்ரூவன் மாலிக்யூல்ஸ் ஃபார் ஆன்டி ஏஜிங். இது ப்ரிவென்ஷனுக்கும் சரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஏஜிங் ஸ்கின்னுக்குமே பெஸ்ட்டு ஒர்க் ஆகிற மாலிக்யூல் ரெட்டினால் தான். ஏன் இது எல்லாரும் போடுறதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மாலிக்யூல் விச் கேன் ஆல்சோ கிவ் யூ அ லாட் ஆஃப் இரிட்டேஷன் வென் யூ அப்ளை இட். அதனாலேயே வந்து நிறைய பேர் இதை போடுறதுக்கு அவாய்ட் பண்ணிடுவாங்க, இல்லை அதை பற்றி தெரியலங்கிறதுக்கும் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவோட கண்டென்ட் வந்து ஷுட் மேக் யூ அவேர் of what can you do before you start and அதுக்கு என்னெல்லாம் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்தால் எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ரெட்டினால்ங்கிறது வந்து நிறைய ஆக்ஷன் இருக்குது. வாட் ஆர் தி ஆக்ஷன்ஸ் ஆஃப் ரெட்டினால்ஸ் அப்படின்னா, இட் காசஸ் அ டிக்ரீஸ் இன் ரிங்க்லிங், டெக்ஸ்சர் ஆஃப் ஸ்கின்னை பெட்டர் ஆக்கும், அண்ட் உங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் கொலாஜன், இலாஸ்டின் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்கின்ல இன்க்ரீஸ் பண்ணுது. ஆல்சோ இட் டிக்ரீசஸ் த சைஸ் ஆஃப் த போர், போரை வந்து குறைச்சி ஆயில் செக்ரேஷனையுமே குறைக்குது. ஸோ ஓவரால் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஆன்டி ஏஜிங் மாலிக்யூல். என்ன டைப் ஆஃப் ரெட்டினாய்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ரெட்டினால்டிஹைட், ரெட்டினால் அண்ட் ரெட்டினோயிக் ஆசிட், இல்லைன்னா ரெட்டினாயின் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் மெயின் த்ரீ ஆன்டி ஏஜிங் மாலிக்யூல்ஸ். மோஸ்ட் ஓவர் த கவுண்டர், அதாவது நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க இல்லைன்னா ஏதோ கடையிலேருந்து வாங்குறீங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலேஷன் எல்லாத்துலேயுமே வந்து எய்தர் இட்ஸ் ரெட்டினால்டிஹைட் இல்லைன்னா ரெட்டினால் தான் இருக்கும். ஏன்னா ரெட்டினால்டிஹைட் இஸ் த மைல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரெட்டினால், அதில் சைட் எஃபெக்ட்டும் கம்மி பட் அதே மாதிரி எஃபெக்ட்டும் கம்மி. இதே வந்து ஒரு ரெட்டினால் வந்து இதோட கொஞ்சம் ஜாஸ்தி எஃபெக்ட் இருக்கிறது பட் சைட் எஃபெக்ட்ஸும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். த மோஸ்ட் போர்ட்டன்ட் ஆர் பவர்ஃபுல் அதாவது ரெட்டினாய்டு இஸ் த ரெட்டினாயின் அப்படின்னு சொல்கிறது. ரெட்டினாயின்ங்கிறது நாங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபார்மில் கொடுக்குறது. இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் மாலிக்யூல் பட் ஒர்க்ஸ் வெரி வெல் ஆல்சோ. ஸோ அதனால் நிறையவே வந்து உங்கள் டாக்டரை பார்த்து தான் நீங்கள் ஒரு ரெட்டினாயின் எடுக்கணும். மிச்சம் ரெண்டுமே வந்து நிறைய ஓவர் த கவுண்டரில் இருக்குதுன்னு நானே முன்ன சொல்லிட்டேன். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஷுட் லுக் ஃபார் பிஃபோர் யூ ஸ்டார்ட் யுவர் ரெட்டினாய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டன் ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு புது யூஸராக இருக்கலாம். இப்போ தான் நீங்கள் ரெட்டினாய்டு எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி 30ஸ்லேயே ரெட்டினால் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பிகாஸ் திஸ் இஸ் அ ப்ரிவென்டிவ் மெத்தட். நான் சொன்னது ஏர்லி 30ஸ் டு மிட் 30ஸில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ எந்த மாலிக்யூலை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கின் டைப் ஆல்சோ. தட் சம்திங் தட் யூ ஷுட் டிஸ்கஸ் வித் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட். ஆல்சோ என்ன மாதிரி ஸ்கின் டைப் பிஃபோர் யூ ஸ்டார்ட் யுவர் ரெட்டினால், ஒரு ட்ரை ஸ்கின் டைப்புக்கு ரெட்டினால் போடுறது இட் இஸ் நாட் அட்வைசபிள்ங்க. ஏன்னா இட் வில் இரிட்டேட் தி ஸ்கின். ஸோ பிஃபோர் ஒரு வாரம் முன்னே வந்து வெறும் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீனை மாத்திரம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆஃப்டர் தட் யூ கேன் கோ ஃபார்வர்ட் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ரெட்டினாய்ட். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் அபவுட் ரெட்டினாய்ட்ஸ், பட் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் வி ஆர் கமிங் அப் வித் அனதர் வீடியோ மெயின்லி ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ரெட்டினாய்ட்ஸ். வில் டாக் அபவுட் தட். நான் ஒரு ரெட்டினாய்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது வேறு என்ன ஃபார்முலேஷன் அடுத்தது பேசலாம் அப்படின்னா, த செகண்ட் ஒன் இஸ் யுவர் பெப்டைட்ஸ். பெப்டைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சி ஒரு பெப்டைடுங்கிறது வந்து மல்டிபிள் அமினோ ஆசிட்ஸை சேர்த்து பண்ணுற ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தான் பெப்டைட்ஸ்னு சொல்கிறது. இந்த பெப்டைடு என்ன பண்ணுதுன்னா, தீஸ் ஆர் சிக்னல் மாலிக்யூல்ஸ். இதுவுமே வந்து இலாஸ்டின் அண்ட் கொலாஜனை ஸ்கின்ல இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசினது ரெட்டினாய்டு, ரெண்டாவது பேசியிருக்கிறது பெப்டைட்ஸ் அப்படிங்கிற மாலிக்யூல் பற்றி.
மூணாவது பேச போகிறது ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். ஏன்னா நம்ம ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது வந்து டெய்லி ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு மாலிக்யூல். இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் இல்லை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம எல்லா ஆர்கன்ஸ்லையுமே டேமேஜ் காஸ் பண்ணுது, அதே மாதிரி ஸ்கின்லேயுமே டேமேஜ் காஸ் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து குறைக்கிற ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட். ஆன்டிஆக்சிடென்ட்ஸை நீங்கள் ஓரளவும் எடுக்கலாம், ரெண்டாவது அப்ளிகேஷனாகவும் போட்டுக்கலாம். என்ன ஆன்டிஆக்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைய ரிசர்ச் பண்ண ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் என்னெல்லாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலிஃபினால்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது எதில் இருக்குது? கிரேப்பில் இருக்குது, கிரேப் சீட்லேயும் இருக்குது, கிரேப் பீல்லேயும் இருக்குது, க்ரீன் டீயில் இருக்குது, க்ரீன் டீ பாலிஃபினால்ஸ்னு சொல்கிறது. இது தவிர வந்து டொமேட்டோலேருந்து லைக்கோபீன் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல், லியூட்டீன் அப்படிங்கிற மாலிக்யூல், அண்ட் அஃப்கோர்ஸ் இது பேர் கெரட்டோனைட்ஸ்னு சொல்கிறது. அண்ட் விட்டமின் சி அப்படிங்கிறது இஸ் யூ நோ இட்ஸ் அ வெரி குட் ஆன்டிஆக்சிடென்ட். இது வந்து ஆரஞ்சஸ் இல்லைனா லெமன் இது மாதிரி நல்ல ஒரு டேங்கி ஜெஸ்டி ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய இருக்கிறது. இது தவிர நம்ம யூபிக்வினால் இல்லை கோஎன்சைம் கியூ10 அப்படிங்கிறதும் ஒரு வகையான ஆன்டிஆக்சிடென்ட். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம டர்மரிக் மஞ்சளில் வந்து குர்க்யூமின்னு ஒரு ஆன்டிஆக்சிடென்ட் இருக்குங்க. ஆல்தோ இது வந்து க்ரீமில் போடும்போது அதோட கலரிங் கொஞ்சம் எல்லோ ஆகிறதுனா நிறைய பேர் சேர்க்கறது கிடையாது, பட் இட் இஸ் ஆல்சோ அ வெல் ரிசர்ச் அண்ட் ஸ்டடிட் ஆன்டிஆக்சிடென்ட். பட் இதனால் வந்து மஞ்சளை டைரெக்டாக எடுத்து போடாதீங்க. இட் இஸ் டு பி ஃபார்முலேட்டட் கரெக்டாக, அந்த ஃபார்முலேட் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட் எடுத்து போடும்பொழுது இட் ஹேஸ் அன் ஆன்டிஆக்சிடென்ட் எஃபெக்ட். அப்படியே மஞ்சளை போட்டிங்கன்னா அதில் சம்டைம் இருக்கிற கலப்பட பொருள்னாலே வந்து இரிட்டேஷன் அலர்ஜிஸ் நிறைய வரதுண்டு, ரெண்டாவது வந்து அதோட ஸ்டெயினிங் ரொம்ப அதிகம். ஸோ இட்ஸ் அ மெஸ்ஸி மாலிக்யூல். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதர் காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய இப்போ கேள்விப்படுறது வந்து இந்த ஏஹெச்ஏ பிஹெச்ஏ ஆல்ஃபா ஹைட்ராக்சி அண்ட் பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது. சில பேர் இன்ஃபேக்ட் வந்து இதை ஹோம் பீலாக கூட பண்ணுறாங்க. இது வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஹெச்ஏ அண்ட் பிஹெச்ஏவை தாராளமாக உங்கள் ஆன்டி ஏஜிங்கில் இன்க்ளூட் பண்ணலாம், பட் உங்கள் ரெட்டினாய்டை போடுற அதே நைட் அன்னைக்கு இதை போடாதீங்க. அதாவது ஆல்டர்னேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து வீக்கெண்டாக கூட. இப்போ ஹோம் பீல் பண்ணுறது வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகாதுங்க. சில பேரோட ஸ்கின்னுக்கு நல்ல சூட் ஆகும், சில பேருக்கு வந்து இரிட்டேஷன் கொடுக்கலாம். ஸோ உங்கள் டெர்மடாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் சூட்டபிளான்ட்டு பார்த்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ஃபா ஹைட்ராக்சின்னு பார்த்தீங்கன்னா லாக்டிக், கிளைகாலிக், மாண்டலிக் இந்த மாதிரி நிறைய ஆசிட்ஸ் இருக்குது, விச் வில் ஹெல்ப் வித் ஸ்கின் டேர்ன் ஓவர், அந்த ஒரு ஸ்கின் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் பண்ணும். பீட்டா ஹைட்ராக்சினா சாலிசிலிக் ஆசிட், ரொம்ப ஒரு ஆயிலி ஸ்கின் இல்லைனா ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சாலிசிலிக் ஆசிட் ஹெல்ப்ஸ். பட் என்றைக்குமே வந்து ஒரு நிறைய மாலிக்யூல போட்டு நிறைய திங்ஸை போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. கீப் யுவர் ஸ்கின் ரெஜிமென்ட் சிம்பிள். ஸோ இவ்வளோ பேசிட்டோம் மாலிக்யூல், இதை எப்படி நம்ம வந்து எப்படி நம்ம என்னோட ருட்டீன்குள்ளே நான் கொண்டு வரது டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் வந்து ஒரு ஆன்டிஆக்சிடென்ட் அப்ளிகேஷன் சீரம் வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு பேசிக் மாய்ச்சரைசர், ஒரு லைட் அப்ளிகேஷன் ஜெல் மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு டபுள்ஸ் அப் பிட்வீன் அ மாய்ச்சரைசர் அண்ட் அண்ட் ஆன்டிஆக்சிடென்ட். ஸோ இதை வந்து பேசிக்காக வச்சுக்கோங்க, பேஸ் ருட்டீனாக. அதுக்கு மேலேயே வந்து உங்கள் சன்ஸ்க்ரீனை போட்டுக்கோங்க. 15 minutes பிஃபோர் கோயிங் அவுட் யூஸ் யுவர் சன்ஸ்க்ரீன். ஸோ காலையில் முடிஞ்சிருச்சு. ஈவினிங் நீங்கள் சப்போஸ் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரீங்க, ஆர் யூனோ யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க், ஆர் காலேஜ் முடிச்சுட்டு வரீங்க அப்படிங்கும்பொழுது வாட் கேன் யூ டூ அப்படின்னா, யூ கேன் வாஷ் யுவர் ஃபேஸ் அரவுண்ட் 7 o'clock இந்த ஈவினிங். ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே உங்கள் மாய்ஸ்சரைசரை போட்டுருங்க. மாய்ஸ்சரைசரை போட்டு ஒரு மாய்ஸ்சரைஸ்ட் ஃபேஸ் மேலே தான் ஒரு 1/2 hour ஒரு 1 hour கழித்து உங்கள் நைட் அப்ளிகேஷன்ஸை போடணும். நைட் அப்ளிகேஷன் வந்து ஒரு நாள் வந்து உங்கள் ரெட்டினாலை போடுங்க, இன்னொரு நாள் வந்து எதர் யுவர் பெப்டைடை போடலாம் இல்லைனா விட்டமின் சியை போடலாம். சில அப்ளிகேஷன்ஸ் ரெட்டினாய்டு அண்ட் விட்டமின் சியோட சேர்ந்தே வருது, அதை வந்து ஒரு நைட் வச்சுக்கிட்டு உங்கள் பெப்டைட்ஸை இன்னொரு நைட்டுக்கு ஆல்டர்னேட் நைட்டாக வச்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஸ்மால் டிப்ஸ் விச் யூ கேன் டூ. இன்னொன்று என்னென்னா, நைட் அப்ளிகேஷன்ஸை படுக்க போகிறதுக்கு முன்னே போடாதீங்க. அட்லீஸ்ட் 2 hours பிஃபோர் பெட் டைம் போடும்பொழுது அது எல்லாமே வந்து தலைகாலையில் போகாமல் உங்கள் ஃபேஸ்லேயே ரீட்டைன் ஆகிக்கும். ஸோ இந்த ஆன்டி ஏஜிங்கில் நிறைய பேருக்கு வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும், எது பண்ணால் ஆன்டி ஏஜிங் வந்து ஹெல்ப் ஆகும் அப்படின்ட்டு. ஃபேஷியல்ஸ் பண்ணுறதுனால ஆன்டி ஏஜிங் ஹெல்ப் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. சி, ஃபேஷியல்ஸுங்கிறது வந்து தே ஆர் ஓன்லி மாய்ஸ்சரைசிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மைல்டு எக்ஸ்ஃபோலியேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். இது வந்து உங்களுக்கு ரொட்டீனில் வந்து யூ கேன் டூ இட், பட் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு இது சூட் ஆகுமான்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ரொம்ப ஆயிலி ஸ்கின் டைப் இருக்குன்னா ஃபேஸ் வச்சு மசாஜ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஆக்னே இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபேஷியல்ஸ் வந்து இட்ஸ் நாட் சம்திங் தட் ஐ ஜென்ரலி ரெக்கமெண்ட் ஆன் டே ஆன் அ யூஷுவல் பேசிஸ். இதை நீங்களே வந்து உங்கள் பேசிக் மாய்ஸ்சரைசரும் ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன், சி எக்ஸ்ஃபோலியேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிவியராக பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஒன் திங் தட் யூ ஹேவ் டு ஸ்டாப். ப்ரிஃபரபிளி வந்து கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் ஒர்க்ஸ் பெட்டர் தென் ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன். ஏன்னா ஃபிசிக்கலாக நம்ம தேய்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்கின்னுக்கு டேமேஜ் ஆகிற சான்ஸ் இருக்குது. கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் என்ன அப்படின்னா, தீஸ் ஆர் இப்போ ஒரு கிளைகாலிக்கோ ஒரு சாலிசிலிக்கோ ஒரு லாக்டிக் ஆசிட் இந்த மாதிரி மைல்டு கெமிக்கல் ஆசிட்ஸை வந்து ரொம்ப மைல்டு கான்சன்ட்ரேஷனில் ஒன்ஸ் அ வீக்கோ ஒன்ஸ் இன் 2 weeks வந்து ஃபேஸில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் போட்டு எடுத்துடும் போது தென் இட் கிவ்ஸ் தட் எக்ஸ்ஃபோலியேஷன் அண்ட் நைஸ் க்ளோ. ஸோ இது these are things which you can also do.
வேறு என்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து பண்ணலாம், கெமிக்கல் பீல் ரொம்ப கெடுதலா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ கெமிக்கல் பீல்ஸ் ஆர் வெரி சேஃப் ஃபார் த ஸ்கின் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ஆன்டி ஏஜிங் ப்ரொசீஜர். இது வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ஃபோலியேஷனும் கொடுத்து கீழே இருக்கிற டர்மஸில் வந்து கொலாஜன் எலாஸ்டினை இன்க்ரீஸ் பண்ணுற சான்ஸும் இருக்குது. ஸோ அதனால் வெரி சேஃப் ப்ரொசீஜர்ஸ், பட் டூ இட் வித் த ரைட் பீப்புள். இதுக்கு ட்ரெயின் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட மாத்திரமே பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல சைட் எஃபெக்ட் இல்லாமல் எஃபெக்ட் மாத்திரம் நல்லாயிருக்கும். இது தவிர வேறு என்ன ப்ரொசீஜர் வந்து ஒரு ரெகுலராக பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது, மைக்ரோடெர்மபிரேஷன் இஸ் அ வெரி பேசிக் ப்ரொசீஜர். இது வந்து ஒரு மெக்கானிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் ப்ரொசீஜர் விச் டஸ் வெரி வெல், சேஃபாக இருக்கும். ஃபியூ ஒன்ஸ் அண்ட் ஃபியூ மந்த்ஸ் தாராளமாக நீங்கள் போயிட்டு பண்ணலாம். நீங்கள் அதர் தேன் தேட் வந்து லேசர் டோனிங் அப்படின்னு ப்ரொசீஜர் இருக்குது, இதுலேயும் வந்து கொலாஜன் பில்டப் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுவும் பண்ணலாம். இப்போது ஃபில்லர்ஸ் அண்ட் போட்டாக்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் இன்ஃபேக்ட் வந்து ஃபில்லர் அண்ட் போட்டாக்ஸ் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப கெடுதலா, இது ஸ்கின்னுக்கு எதாவது ஆயிருமா, கேன்சர் வருமானலாம் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. தீஸ் ஆர் வெரி வெரி சேஃப் ப்ரொசீஜர்ஸ். ஒரு போட்டாக் பொட்டிலினம் டாக்ஸின் ஒரு போட்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஸ்மால் மாலிக்யூல். அந்த மசிலோட ஆக்ஷன் கண்டினியூஸாக மசில் ஆக்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால அது நிறைய ரிங்கிள்ஸ் வர்றதுனால அந்த மசிலை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மாலிக்யூல் அவ்வளோதானே தவிர மிச்சப்படி ஒன்றும் இல்லை. எவ்ரி 6 to 8 months ஒரு வாட்டி பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த மசில் ரிலாக்ஸ் ஆகிறதுனால ரிங்கிள்ஸ் வந்து ஓவரால் வந்து ப்ரிவென்டிவாகவும் தெரப்பியூட்டிக்காகவும் குறையுது. இது ஒன்று. ஃபில்லர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஹைலுரோனிக் ஆசிட், அதாவது வந்து மாய்ஸ்சர் கொடுக்குற ஒரு மாலிக்யூல் ஹைலுரோனிக் ஆசிட். இதே ஜெல் ஃபார்மில் சிந்தட்டிக்காக எடுத்துகிட்டு வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த டிப்ரெஷனோ சாகிங்கோ இருக்கோ அந்த இடத்துல நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது வந்து ஹைலுரோனிக் ஆசிட் இன்னும் அதிகமாக கொலாஜனையும் இலாஸ்டினையும் ப்ரொடியூஸ் பண்ணி நல்ல ஒரு பொலிவும் ஒரு பளபளப்பும் கொடுக்குது. இட் கிவ்ஸ் யூ குட் க்ளோ, இட் ஆல்சோ கிவ்ஸ் யூ அ குட் யூத்ஃபுல் அப்பியரன்ஸ். தீஸ் ஆர் சேஃப் ப்ரொசீஜர்ஸ். அகேன், சர்டிஃபைட் பீப்புள், சர்டிஃபைட் டெர்மட்டாலஜிஸ்ட் ஷுட் டூ த ப்ரொசீஜர். அதனால் வந்து சேஃப் ஆளுங்கக்கிட்ட பண்ணிங்கன்னா சேஃபாக முடியுங்க. ஆன்டி ஏஜிங் பற்றி நிறைய பேசிட்டோம் இல்லையா, மாலிக்யூல் பற்றி நிறையவே பேசிட்டோம். பட் இது தவிர என்ன மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவே மருந்துங்க. அதனால் வந்து யுவர் ஸ்லீப் ஹேஸ் டு பி குட். டெய்லி வந்து ஒரு, அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி தூங்குவாங்க. சில டைம் வந்து ரொம்ப லேட்டாக தூங்கி ரொம்ப வந்து லேட்டாக எழுந்திரிப்பாங்க. கீப் அ ரெகுலர் ஸ்லீப் ருட்டீன். எவ்ரி டே யூ நீட் 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப். இதை வந்து ஒரு ரெகுலர் ஹவராக இருக்கணும். உங்கள் கேட்ஜெட்ஸ் எல்லாம் ஒரு 1 hour முன்னே தூக்கி வச்சுட்டு ஒரு ஃபேமிலியோடு நல்லா பேசிட்டு ஹாவ் அ குட் காம் நைட் ரொட்டீன், ஸ்லீப் ரொட்டீன் பிஃபோர் கோயிங் டு பெட். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல 7 மணி நேரம் தூங்குங்க. அண்ட் வென் யூ கெட் அப் யூல் ஃபீல் ஃப்ரெஷ். இதுவே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆன்டி ஏஜிங் மெத்தட். இது தவிர get at least 1 hour of a brisk exercise every day. So this is the second. The third one என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டயட். சி, எப்போவுமே வந்து அதான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஃபுட் பொறுத்த வரைக்கும் வந்து எப்போ யூ ஷுட் ஈட் ஃபார் யுவர் ஹெல்த், நாட் ஃபார் யுவர் டேஸ்ட். டேஸ்ட்டுக்குன்னு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், பட் ஹெல்த்துக்கு தான் மோஸ்ட்டாக சாப்பிடணும். கஷ்டம் தான், பட் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணுறது, இஃப் யூ வாண்ட் டு பி ஹெல்தி யூ காட் புட் இன் அ லிட்டில் பிட் ஆஃப் ஒர்க் இல்லைங்களா. ஸோ ஃபுட் பொறுத்த வரைக்கும் சுகரும் சரி சால்ட்டும் சரி கம்மியாக சாப்பிடுங்க. ரொம்ப ப்ராசஸ் சுகர் சாப்பிடும்போது அதுவுமே வந்து அதிகமாக ஸ்கின் டேமேஜ் அண்ட் ஸ்கின் ஏஜிங்கை இன்க்ரீஸ் பண்ணுது. ரெண்டாவது ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் விச் இன்க்ரீசஸ் த ஸ்கின் ஏஜிங். ஸ்மோக் பண்ணுறவங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஹைட்ரேஷன் இல்லாமல் டல்லாக ஒரு ரொம்ப சீக்கிரமே ஏஜிங் நடந்து ப்ரீமெச்சோர் ஏஜிங் ரொம்ப சீக்கிரமாக நடந்துருது. ஸோ ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் யூ நோ திஸ் இஸ் நாட் த ஒன்லி ரீசன் வை யூ ஷுட் அவாய்ட் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் காசஸ் லங் கேன்சர், இது எல்லாருக்குமே தெரியும். தயவு செஞ்சு ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க. ஸோ டயட் வந்து என்ன பண்ணலாம், வேறு என்னெல்லாம் எடுத்துக்கலாம், ஆன்டி ஏஜிங் ஃபுட்ஸ்னால் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபுட்டில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தா வந்து ரெஸ்வெரட்டால் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து உங்களோட ரெட் பெரிஸ், இன்ஃபேக்ட் ரெட் வைனில் இருக்குது, அண்ட் ஈவன் பீனட்ஸில் இருக்குது. எனி ரெட் கலர் பெரிஸில் வந்து இந்த ரெஸ்வெரட்டால், ஈவன் கிரேப்ஸில் வந்து ரெட் கிரேப்ஸில் வந்து ரெஸ்வெரட்டால் இருக்குங்க. ரொம்ப நல்ல மாலிக்யூல், வண்டர்ஃபுல் ஆன்டி ஏஜிங் மாலிக்யூல். அண்ட் உங்களோட ஆரஞ்சஸ், லெமன் இல்லை நெல்லிக்காய், இதில் எல்லாத்துலேயுமே விட்டமின் சி இஸ் அ ஹை கண்டென்ட்டு. விட்டமின் சி இஸ் அ பியூட்டிஃபுல் மாலிக்யூல். அதாவது வந்து ஓரலாக எடுக்கும்பொழுது டெஃபினெட்லி இட் கிவ் யூ அ வண்டர்ஃபுல் ஸ்கின் க்ளோ. ஆல்சோ வந்து வேறு என்ன இன்க்ளூட் பண்ணலாம் டயட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோவோட பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. டொமேட்டோ பேஸ்ட்டை வந்து லிட்ரலி ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து சாப்பிடும்பொழுது அவங்களோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் லைகோபீன் அண்ட் லூட்டீன் அண்ட் ஜியாந்தின் அப்படிங்கிற ஒரு 3 காம்பவுண்ட்ஸ் வந்து கெரட்டோனாய்ட்ஸ்னு இருக்குது. அது வந்து உங்களுக்கு வண்டர்ஃபுல் ஆன்டி ஏஜிங் எஃபெக்டை கொடுக்குற ஒரு சப்ஸ்டன்ஸ் அது. ஸோ டொமேட்டோஸ் ஆர் ஆல்சோ வெரி ரிச் இன் தீஸ் காம்பவுண்ட்ஸ்.
க்ரீன் டீ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஓரலாக க்ரீன் டீ எடுக்கிறது ஒன்று, அப்ளிகேஷன் க்ரீன் டீயும் வந்து ஹெல்ப்ஸ். பாலிஃபினால்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து க்ரீன் டீயில் அளவாக இருக்குது. ஸோ இன் இட்ஸ் அ வெரி குட் ஆன்டி ஆக்சிடென்ட். அதர் தென் க்ரீன் டீ வந்து கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸும் சரி ரெட் கிரேப்ஸும் சரி, இதோட ஸ்கின்லேயும் சரி சீட்லேயும் சரி நல்ல வந்து உங்களுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. எப்பிகேலிக் ஆசிட், கேட்டகின்ஸ், இந்த மாதிரி நிறைய பேரில் இருக்கிற நிறைய பாலிஃபினால்ஸ் இருக்குது, விச் ஆல்சோ ஆக்ட் வெரி வெல். கோயின்சைம் க்யூடன் இருக்கிற ஃபுட், பெரிஸ், இந்த மாதிரி இருக்கிற பொமோகிரானட், இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு யூ ஆல்சோ ஹாவ் அதர் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆல் தீஸ் ஃபுட்ஸ் ஆர் வெரி ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச். இன்னொன்று சொல்லட்டுமா, ரொம்ப ஈஸியான ஃபுட்டுங்க கர்ட். அதாவது இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னா, அதாவது லாக்டிக் ஹெல்த், கட் ஹெல்த் அப்படிங்கிறது நம்ம ஸ்டமக்கோட ஹெல்த் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கர்டில் வந்து உங்களுக்கு லாக்டோபெசிலஸ் இருக்குது, தே ஹாவ் அ லாட் ஆஃப் குட் ப்ரோபயோட்டிக்ஸ் விச் இஸ் தேர் இன் கர்ட் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் வித் த கட் ஹெல்த். அந்த கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும்பொழுது ஸ்கின் ஹெல்த்துமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அதர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விச் ஆர் அவைலபிள் இன் டயட் விச் யூ கேன் டேக் அண்ட் இம்ப்ரூவ். ஸோ மேக் ஷோர் தட் யூர் ஈட்டிங் ஹெல்தி, லிவிங் ஹெல்தி அண்ட் லுக்கிங் ஹெல்தி.